அவரோட ஸ்டைல் எவ்வளோ முக்கியம்? ஸ்டைலு ஆ ஸ்டைலு தான் முக்கியம். அந்த கிளாஸ் எல்லாம் போட்டு அப்புறம் பாஷால இப்படி அது இது எல்லாம் சூப்பராக இருக்குது. சார் நீங்கள் கேரளாவா இல்லை? ஆ நான் கேரளா. கேரளாவில் ரஜினி சார் எல்லாருக்கும் பிடிக்கும். கேரளாவில் ரஜினி சொன்னால் எல்லாருக்குமே பிடிக்கும். கேரளாவில் ரஜினி ஸ்டார் ரொம்ப ரஜினி ஸ்டார் சூப்பர் ஸ்டார் ஆல் ஓவர் இந்தியா. சூப்பர் ஸ்டார் வந்து கடலுக்கு எல்லாம் கிடையாது, காற்றுக்கு எல்லாம் கிடையாது அப்படின் போது அவரை பிடிக்கும்னு சொல்கிறதுக்கு வந்து எல்லாம் கிடையாது. அவர் அது என்னென்னா வந்துட்டு அவர் சூப்பர் ஸ்டார்னு சொல்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? என் குழந்தை பார்க்குது சார், ஆனால் ஒரு 2.5 வயசு இருக்கும். அவரை பார்த்தோன்னே சிரிக்குது, அதுதான் சூப்பர் ஸ்டார். எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரஜினி சார். பாஷா படம் நிறைய பார்த்துருக்கு ப்ரோ. ரஜினி சார் படம் எல்லாருமே எதிர்பார்ப்பாங்க ப்ரோ. நானும் இல்லை, ரஜினி சார் படம் எல்லாருமே எதிர்பார்ப்பாங்க. எல்லாருமே போய் பார்ப்பாங்க ஸ்க்ரீனில் தலைவரை, ஒரு வாட்டியாச்சும் பார்க்கணுங்கிற ஒரு ஆசை இருக்கும். சூப்பர் ஸ்டார்னா ரஜினி தாங்க ஞாபகம் வருவாங்க, வேறு யாரும் ஞாபகம் வருவா? சூப்பர் ஸ்டார் ரஜினி தான் வருவாங்க. சார் நாங்கள் சூப்பர் ஸ்டார் சொல்கிறது என்னென்னா அவர் ஆல்ரவுண்ட். எங்கள் சூப்பர் ஸ்டார் வந்து எப்படி ஆல்ரவுண்ட் ஆல்ரவுண்ட் எங்கே போனாலும் பார்த்தீங்கன்னா ரொம்ப எங்கள் மேலே பிரியமாக இருப்பார். ஓகேங்களா? ரொம்ப என்னென்னா அவர் எது கொடுத்தாலும் சரி டேலண்ட் தான், அதில் வந்து எதுவும் இல்லை. ஏன்னா வந்துட்டு இப்போ எத்தனை ஹீரோ வந்தாலும் பார்த்தீங்கன்னா அவர் அவருடைய ஒரு ஸ்டைல் இல்லாமல் அவருடைய அவர் பண்ண ஒரு நாலேஜ் இல்லாமல் இருக்காது. ஓகேங்களா? அது வந்து ஒரு சீசனில் கமல் சார் ஊத்துட்டுருக்காரு. கமல் சார் வந்து நம்ம உலக நாயகன், நம்ம என்ன தான் வந்தாலும் உலக நாயகன், நம்ம நடிப்பு எல்லாம் சொல்லி கொடுக்குறவர் எல்லாம் ஓகே. அவரே வந்து ரஜினி சார் வந்து உங்களுக்கு என்னது நீங்கள் நடித்தா தான் நான் அப்படின்ற மாதிரி சார் கமல் சார் சொல்லியிருக்காரு. நீங்களும் நான் எப்படி நான் நான் எப்படி நீங்களும் நானும் சேர்ந்தால் தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதனால் வந்துட்டு எங்கள் சூப்பர் ஸ்டார் நான் எப்படி கொடுத்துருவோம். சூப்பர் ஸ்டார் வந்து கடலுக்கு எல்லாம் கிடையாது, காற்றுக்கு எல்லாம் கிடையாது அப்படின் போது அவரை பிடிக்கும் சொல்கிறதுக்கு வந்து எல்லாம் கிடையாது. அவர் அது என்னென்னா வந்துட்டு அவர் சூப்பர் ஸ்டார்னு சொல்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? என் குழந்தை பார்க்குது சார், ஆனால் ஒரு 2.5 வயசு இருக்கும். அவரை பார்த்தோன்னே சிரிக்குது, அதுதான் சூப்பர் ஸ்டார். அவரை பார்த்தோன்னே ஒரு அட்ராக்ஷன் அவரை பார்த்து பிடிக்குது, அது வந்து உண்மையான விஷயம். இது வந்து நாங்கள் எங்கள் தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் ஒத்துக்கும். ஓகே, இந்தியா ஃபுல்லாகவே அவர் பிடிக்கும், உலகம் ஃபுல்லாகவே அவர் பிடிக்கும். ஆனால் வந்துட்டு எங்களுக்கு கிடைச்ச ஒரு ஒரு பெஸ்ட்டு. ஓகேங்களா? ஜேபி பிடிக்கும்களா உங்களுக்கு? பிடிக்கும் தான், ஆனால் அதில் கேஸ்ட் வைஸ் பேசுகிறாங்கள்ல, அதுதான் கொஞ்சம் பிடிக்கல. அதான் அந்த கேஸ்ட் அவாய்ட் பண்ணி வச்சா போதுங்கிற. அவர் ஏஜுக்கு நல்லா நடிக்கிறாருன்னு தான் சொல்லுவேன். அதான் இன்னும் கொஞ்சம் நல்லா நடிப்பாருன்னு எதிர்பார்க்குறேன். அவர் ஸ்டைலுக்கு சொல்கிறதுக்கு நான் என்ன ப்ரோ, அவர் தான் அவர் தான் வேறு லெவல் ஆச்சு. சூப்பர் ஸ்டார்னால் இந்த பழைய படத்துலலாம் அந்த புல்லட் ஓட்டிகிட்டு போகும்போது பீடியை பற்ற வச்சுருப்பு, சிகரெட்டு பற்ற பரல, அதெல்லாம் யாராவது பண்ணுவாங்களா? அதான் வேறு லெவல் ப்ரோ. ஸ்டார்டிங்கில் இந்த ஏவிஎம் ஸ்டுடியோ போகும்போதெல்லாம் எதுவுமே நடந்து போனார், அப்புறம் கேப்லாம் புக் பண்ணல அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் அவரே ரோல்ஸ் ரைஸ் வாங்கி அதில் போனார்னு அந்த கெத்து தான் அவர்கிட்ட பிடிச்சது. வேறு எதுவும் இல்லையே, அவர் அதுக்கேற்ற கேரக்டர் தானே கிடைக்குது. இப்போ நீங்கள் வந்து இப்போ வந்து முன்ன மாதிரிலாம் கிடையாதுங்களே, முன்ன வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு ஜோடியோடு ஆடுறது போகிறது அப்படிலாம் இல்லைங்களே. இப்போனா வந்துட்டு ஹீரோன்றது வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு எந்த வயசுலையும் ஹீரோஸும் காட்டலாம். ஓகேங்களா? இப்போ கதைக்கு ஏற்ற மாதிரி தான் ஹீரோ இருக்குது. இப்போ இந்த படம் கூட பார்த்திங்கன்னா வந்துட்டு அண்ணா அண்ணாத்த படம் ஓகேங்களா, எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து மெச்சூரிட்டியாக தான் எடுத்துருக்காரு. ரொம்ப வந்து இதுவாகலாம் இல்லைங்களா? இப்போ ஜெயிலர் கூட பார்த்திங்கன்னா வந்து மெச்சூரிட்டியான இதுதான், மெச்சூரிட்டியான கேரக்டர் வந்து இப்போ கமல் சார் கூட நடித்தார், மெச்சூரிட்டியாக தான் நடிக்கிறாங்க. ஓகேங்களா? அதுக்கும் வந்து இவர் தான், அதுக்கும் நாங்கள் வந்து ஒதுக்க மாட்டோம். இந்த சூப்பர் ஸ்டார் தான் வந்து அவருக்கும் வந்து ஒரு இம்ப்ரெஷன் இது சொல்லுவாங்களே ஒரு ஒரு முக்கியத்துவம்னு சொல்லிக்கிறோம். அவருடைய வச்சு தான் வந்துட்டு நம்ம கமலுக்கு சொல்லலாம். ரஜினி படம் நான் நிறைய பார்த்துருக்கு, பாஷா முதல்ல இங்கோட்ட பார்த்துருக்கு. நம்ம வந்து கேரளா தமிழ் அவ்வளோ பேசாது, அப்புறம் பாஷா நல்லாயிருக்கு. அப்புறம் ரஜினி நிறைய படம்லாம் பார்த்துருக்கு. அப்புறம் இது என்ன இப்போ இப்போ வரப்போகிற படம் எது? ஜெய்பீம் டேரக்டரோட. ஜெய்பீம் கேரக்டரோட அன்பீம் டேரக்டர். ஆ டேரக்டர், ஓகே. ஆ ஓகே ஓகே, அப்போ நல்லா இருக்குமே படம். 170th மூவி, ஓகே. இட் இஸ் கோயிங் டு ரிலீஸ் நவ். சார் ரஜினி சொன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவரு ஹிந்தியில கூட ஆக்டிங் பண்ணிருக்கலா, அமிதாப் பச்சன் கூட ஆக்டிங் பண்ணிருக்கலா. அந்த படம் இது எனக்கு ஞாபகம் இல்லை, அந்த படம் கூட பார்த்துருக்கேன். நான் கேரளா. கேரளா ரஜினி சார் எல்லாருக்கும் பிடிக்கும். கேரளாவில் ரஜினி சொன்னா எல்லாருக்குமே பிடிக்கும். சூப்பர் ஸ்டார், சூப்பர் ஸ்டார். யா ரஜினி சூப்பர் ஸ்டார்.
அவர் ஒரு ஸ்பெஷல் ஆக்டர் சார். அவரோட ஸ்டைல் எவ்வளோ ஸ்டைலு, ஆ ஸ்டைலு தான் முக்கியம். அந்த கிளாஸ் எல்லாம் போட்டு அப்புறம் பாஷையில் இப்படி அது இது எல்லாம் சூப்பராக இருக்குது. இல்லை ஆ ரிலீஸ் ஆன உடனே பார்க்காது, பட் அவங்க கேரளாவிலலாம் நம்ம நிறைய டிவியில் பார்த்துருக்கோம். அப்போ ஃபஸ்ட்டெல்லாம் வந்து தியேட்டரில் போய் பார்த்துருக்கோம், இப்போ டைம் கிடச்சா போகும். அவரோட சிம்பிளிசிட்டி எப்படி பார்க்குறீங்க? சிம்பிளிசிட்டி எல்லாம் நல்லாயிருக்கு. அவர் எப்போவுமே அமெரிக்காவில் எல்லாம் போயிட்டு இந்த ஸ்ட்ரீட்டில் எல்லாம் வாக் பண்ணுற ஏதாவது வீடியோலாம் நான் பார்த்துருக்கேன். அவர் நல்ல சிம்பிளிசிட்டி. ஓகே, ஐ லைக் ஹிம் வெரி மச். ரஜினி சார் வந்து அவர் விமேஸ் ஸ்டார் சார், சூப்பர் ஸ்டார் சார். எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஓகேங்களா, எல்லா கடையும் கதையும் தூந்து சேர்ந்தெடுக்கிறாரு. ஓகேங்களா, ரொம்ப பெரிய விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, அரசியல் வேணாம்னு சொன்னார் பார்த்தீங்களா, அதை நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம். ஏன்னா எங்கள் சூப்பர் ஸ்டார் எப்பவுமே, ஏன்னா வந்து எல்லா இது கட்சியிலேருந்தும் அவருடைய ரசிகராக இருக்கும். ஓகேங்களா, அதை வந்து இழந்துருவோம்னு நினச்சோம், திரும்பி மீண்டு வந்துட்டோம். அவரே சொல்வார் சூப்பர் ஸ்டார் ரஜினி தான், ரஜினி சார் தான் சூப்பர் ஸ்டார். ரஜினி சர்டிபிகேட் வச்சுங்களேன், இந்த சூப்பர் ஸ்டார் பாட்டை வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் கொடுக்குறது. ஓகேங்களா, இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு போகும் சொல்லிட்டு போய் நேர்ந்துருவார். அதை பற்றி அவர் எதிர்பார்க்கவே இல்லை. நாங்கள் தானே சொல்கிறோம், ரஜினி சார் சூப்பர் ஸ்டார் சொன்னால் தான் சொல்கிறோம். இளைய தளபதி பிடிக்காத யார் இருக்காங்க, அல்டிமேட் நம்ம அஜித் சார் பிடிக்காத யார் இருக்காங்க, எல்லா படத்தையும். ஏன்னா வந்து இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு பார்க்குறோன்னா, இப்போ நல்ல ஒரு கருத்தை வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஓகேங்களா, நம்மளாக சொல்லிக்கிறோம். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா அஜித் சார் எடுவே, நீங்கள் விஜய் சார் எடுவிக்கு நேரம் ஏன் அவங்ககிட்டயும் எடுக்க மாட்டேறீங்க. எங்கிட்ட கேட்டால் வந்து நான் சொல்லுவான், விஜய் ரசிகராக இருக்கும் விஜய்னு சொல்லுவாங்க, அஜித் ரசிகரவங்க அஜித் சொல்லுவாங்க, கமல் ரசிகர் கமல் சொல்லுவாங்க, ரஜினி சார் ரஜி சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஓ புதுபடியாக நீங்கள் அவங்ககிட்ட மிக்க நினச்சிங்களேன் அஜித் சாரில், நான் என்ன சொல்கிறது, நான் தான் வந்து ரசிகன் உடனே வேணாம்னு சொல்லிட்டேன்னுவார். விஜய் சர்டிஃபிகேட் வச்சிங்களேன், ஏன்னா அவர் சூப்பர் ஸ்டார், அவர் படத்துக்கு நானே முதல் ஷூ போய் பார்க்குறேன், நீங்கள் வந்து அவரை வந்து இது பண்ணிட்டுருக்கீங்களே சொல்லிடுவார். ரஜினி சார் வந்து பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், போய் சொன்னேன்னு வச்சிங்களேன், இப்போ எங்கள் அரசுக்கு நான் வழி விடுறேன்பா. ஓகேங்களா, என்ன மக்கள் சூப்பர் ஸ்டார் சொல்கிறாங்க. ஓகேங்களா, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, நான் வந்து ஒரு நல்ல என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கிறேன். இப்போ நான் நடித்தா வந்துட்டு மக்கள் ரசிக்கிறாங்க, இந்த மக்களால் நாள் மக்களுக்காக நான் சொல்லிட்டு போயிட்டு இருப்பேன். தலைவர் ஒன்று சொல்லிட்டீங்களா, ஜெயிலர் தான் ஃபஸ்ட்டு எதிர்பார்த்துட்டு இருக்கோம். இப்போ திடீர்னு இந்த அனௌன்ஸ்மெண்ட் நேற்றுலேருந்து லைக் ஆகிட்டதுலேருந்து பிக்குன்னு போட்டு அதுக்கு மேலே ஒரு ஸ்டார் போட்டு விட்டுருந்தாங்க, பார்த்தீங்களா, அதை நோட் பண்ணிங்களா? என்னடா பிக்குன்னு போட்டு, அப்போ ரஜினியை பற்றியான ஒரு அப்டேட்டாக தான் இருக்கும். நாங்கள்லாம் என்ன நினச்சோன்னா லோகேஷ் கனகராஜ் கூட அடுத்தது போட போகிறாருன்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம், ஆனால் ஜெய்பிம் டேரக்டரோட சேர்ந்து போட்டிருக்காங்க. ஜெய்பிம் டேரக்டருங்கிறப்ப நமக்கு கொஞ்சம் லைட்டில் பக்குன் தான் இருக்குது, எப்படின்னு வைங்களேன். ஏன்னா அவர் வந்து இந்த ராவா எடுக்கக்கூடிய ஆள், புரியுதுங்களா, இவர் வந்து மாசு எப்பொழுதுமே மாஸ்க்கு மாஸுக்கானாக்கா அது ரஜினி மட்டும்தான். அப்படி இருக்கும்போது இவர் ரெண்டு பேர் காம்போ எப்படி இருக்குன்னு தெரில. ப்ளஸ் வந்து இவர் கமர்ஷியலுக்கான ஒரு ஆக்டர், இவர் மிகப்பெரிய கமர்ஷியல் ஆக்டர் இவர் தான். ஸோ இது எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரில ப்ரோ, ஆனால் கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட்டாக தான் இருக்குது. போலீஸாவா, இப்போ ஜெயிலர் படத்துலேயே போலீஸாக தானே ஏதோ ஜெயின் பாடம்லாம் அடிச்சிட்ருக்கேன்னு சொன்னாங்க, இதில் எப்படின்னு தெரில. அலோன்ஸ்மெண்ட் மட்டும் தானே வந்திருக்குன்னு என்ன ஏதுன்னு ஒன்றும் தெரியல நமக்கு ப்ரோ. ரஜினி சார் படம் எல்லாருமே எதிர்பார்ப்பாங்க ப்ரோ, நானும் இல்லை, ரஜினி சார் படம் எல்லாருமே எதிர்பார்ப்பாங்க, எல்லாருமே போய் பார்ப்பாங்க ஸ்க்ரீனில் தலைவரை, ஒரு வாட்டியாச்சும் பார்க்கணுங்கிற ஒரு ஆசை இருக்கும், புரியுதுங்களா, கண்டிப்பாக எதிர்பார்ப்பாங்க. ஓகே, ஃபஸ்ட்டே ஃபஸ்ட்டாக போயிருக்கீங்களா? நான் சின்ன பிள்ளையில் போனது ப்ரோ, அதுக்கப்புறம்லாம் அவர் படத்து ஃபஸ்ட் நாள் வந்து டிக்கெட் கிடைக்க மாட்டேங்குது, அதுக்கப்புறம் போனது தான். சூப்பர் ஸ்டார்னா ரஜினி தாங்க ஞாபகம் வருவாங்க, வேறு யாரும் ஞாபகம் வருவா, சூப்பர் ஸ்டார் ரஜினி தான் வருவாங்க, ரஜினி சார் தான். படத்துக்கு வெயிட் பண்ணுறீங்களா? கண்டிப்பாக வெயிட் பண்ணுறோம். ஓகே, எதிர்பார்க்குறீங்க சார் படம் நிறைய? அது ரொம்ப இஷ்டம் ரஜினி பெரிய ரொம்ப இஷ்டம். ஜெய்பீம் பார்த்தீங்களா? ஜெய்பீம் பார்த்துருக்கு, நல்ல ஃபிலிம். இப்போ அந்த டேரக்டரோட ரஜினி சார் பண்ண படம் எப்படி? வளர கம்பீரம் ரொம்ப பிடிக்கும். ரஜினி சார் பாஷா படம் நிறைய பார்த்துருக்கு, எந்த படம் எல்லா படம் பார்த்துருக்கு, ஒரு விதம் எல்லா படம் பார்த்துருக்கு. கேரளாவில் ரஜினி சார் ரொம்ப, ரஜினி சார் சூப்பர் ஸ்டார் ஆல் ஓவர் இந்தியா. விஜய் நல்ல ஆக்டர், சூப்பர் ஸ்டார் ரஜினி. ஹலோ, அந்த ப்ரொடியூசர் நல்ல ப்ரொடியூசர், நல்ல படம் பண்ணியிருக்கலாம். ரொம்ப பிடிச்சிருக்கு. கிடைச்சா போகும், ட்ரை பண்ணும், ஆனால் கிடைக்கல. ஃபர்ஸ்டே பார்த்து பார்க்காது, ஒரு நாள் ரெண்டு நாளுக்கு. சரி சுடி, இப்போ போட்டு பாருங்க, இந்த ஏஜ் நீங்கள் சொல்கிறீங்க, நீங்கள்
அந்த ஏஜில் வந்து எப்படி நடக்கிறார் பார்த்தீங்களா, எவ்வளோ ஸ்பீடாக பேசுகிறாரு பார்த்தீங்களா, கேட்டுக்கிட்டே இருக்கலாம். இப்போ ட்ரெய்லர் கூட பார்த்திங்கன்னா அல்லாத ட்ரெய்லர் கூட பார்த்திங்கன்னு வச்சுக்கிறேன் அந்த சொல்கிற இது ஓகேங்களா. அதே மாதிரி பார்த்திங்கன்னா காலா படத்தில் கூட வந்துட்டு என்ன செட்டிங்கா அப்படி சொல்கிற இது ஓகேங்களா. அப்புறம் வந்து இயந்திரன் கிளாசிக் ஓகேங்களா. அப்போது சங்கர் சார் எப்படி, இப்போ நான் நம்ம ரசி எல்லாருமே வந்து பார்க்க வேண்டிய இதுனா வந்துட்டு ஒரு மூணு நாலு டேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா எடுத்தால் படம் பார்க்கணும்னு சொல்லிட்டு சங்கர் சார். அப்புறம் வந்துட்டு நம்ம இவர் பெருந்தது நல்ல இதுவாச்சு கலகல் பாட்டுத்தார் சுந்தர் சி சார், சுந்தர் சி படம் சார் படத்துக்காக வெயிட் பண்ணுறோம். அவர் படத்துலேயே ரஜினி சார் நடிக்கணும் ஆசைப்படுறோம். ஏன்னா காமெடி அவ்வளோ இருக்குது சார் எங்கள் சூப்பர் ஸ்டார்கிட்ட, ஃபுல் காமெடி இருக்குது. ஒரு ஒரு படமாச்சும் சுந்தர் சி சார் படம் வந்து எடுப்பாரா, ஏன்னா சுந்தர் சி சார் படத்துக்காகவே போவோம் ஓகேங்களா. அது சுந்தர் சார் கூட வந்து எப்படி நம்ம வந்து சங்கர் சார் கூட எதிர்பார்த்துருக்கோம், அதேமாரி சுந்தர் சி சார் கூட ஒரு படம் வந்துட்டு எங்கள் சூப்பர் ஸ்டார் நடிச்சான்னு வச்சுங்களேன், மக்கள் நாங்கள் தமிழ்நாடு மக்கள் எதிர்பார்த்துருக்கோம். ஏன்னா படம் ஃபுல்லாக காமெடியாக இருக்குது சார். ஏன்னா அவர் ஒரு ஒரு மனுஷன் சாதா ஒரு மூன்று கரை கூட சிரிக்க வச்சுக்குவார். அந்த ஸ்பீச் வந்து சூப்பர் தான் சார். ஒரு சின்ன ஒரு கதை சொல்லுவார், குட்டி கதை சொல்லிட்டு நல்லது தான் சொல்லுவார் ஓகேங்களா. ஆனால் என்னை பேசவே கூடாதுன்னு என்னங்க சார், ஒன்று பேசினாலே அவங்கவுங்க கருத்து சொல்கிறாங்க, பேசவே கூடாதுன்னு சொல்கிறாங்க, அதுதான் கஷ்டமாக இருக்கு. சொல்ல பேசியிருப்பாரு எல்லாருமே பயங்கரமாக ரசிச்சிருப்பாங்க. ஆமாங்க சார். அது வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து சில பேர் கமெண்ட்ஸ்லாம் போட்டுருந்தாங்க, கதையை சொல்கிற சொல்லிட்டு அதுதான் சொல்கிறாங்களே. இப்போ வந்து இது நம்ம டேரக்டர் எடுத்தார் அவர் பேருந்து மணிரத்னம் சார் வந்து பார்த்திங்கன்னா அவரே என்ன சொல்கிறாருன்னா இந்த கதையை தான் நாவல் தான் எடுக்குன்னு சொல்கிறாரு. அந்த நாவல் வந்து எல்லாருமே படிச்சிருக்கோம், எல்லாருமே கேட்டிருக்கோம் ஓகேங்களா. அந்த நாவல் வந்து சொல்கிறதால ஒன்றும் இல்லை, அது எப்படி எந்த அளவுக்கு கொண்டு வந்தார் மணிரத்னம் சார் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிங் மேக்கராக பண்ணுறாங்களா இல்லையா ஓகேங்களா. எஸ் ஜே சூர்யா சொல்லுவார் எடுக்கிற படம்லாம் என்ன சொல்லுவார்னா ஒரு கதையை சொல்லுவார், இந்த கதையை யாரும் எடுத்துங்க நான் என் சைல எடுத்து காட்டுறேன். அதே மாதிரி தான் மணிரத்னம் சார் ஓகேங்களா. அது மாதிரி ரஜினி சார் வந்து பேசுனது வந்து சூப்பராக தான். இப்போ சின்ன சின்ன ஆக்டருக்குலாம் வந்து ரஜினி சார் வந்து ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க, அதை எப்படி பார்க்குறீங்க? ஆ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார் ஓகேங்களா. அவர் ஜெய்பீம் டேரக்டர் ஒரு சின்ன டேரக்டர் தான். ஆமாம், டக்குன்னு கூப்பிட்டோம் கொடுக்குறாங்களே ஒரு பெரிய, அதாவது இந்தியாவில் ஒரு மாசான ஹீரோ வந்து கூப்பிட்டு கொடுக்குறாரு. அது இல்லை சார், ஒரு சின்ன டேரக்டர் பெரிய டேரக்டர் கணக்கு இல்லை சார். கதை கேட்பாங்க, கதை கேட்கும்போது பார்த்தீங்கன்னா ஸ்டோரி ஓகேனா, ஸ்டோரி தானே, அந்த ஸ்டோரி வந்து மக்களுக்கு போய் சேருமா, நம்மளால் ஒரு மக்கள் நல்லது நடக்குதா ஓகேங்களா, அதுதான் வந்து எல்லாம் எதிர்பார்ப்பாங்க ஓகேங்களா. அது யாராக இருந்தாலும் ஒரு சூப்பர் ஸ்டாராக இருந்தாலும் இளைய தளபதியாக இருந்தாலும் ஒரு அல்டிமேட் அவர் யாராக இருந்தாலும் சரி. இப்போ பாருங்களா துணிவு படத்தில் பார்த்திங்கன்னா துணிவான நட்சத்திரம் தொடர்ந்த விட துணிவான ஒரு மெசேஜ் சொன்னார். அது என்ன பார்த்திங்கன்னா வந்து நம்ம விஜய் சார் வந்து பார்த்திங்கன்னா வந்து வாரிஸ் படத்தில் வந்து பார்த்திங்கன்னா சென்டிமெண்ட்டாக இருந்தாலும் ஒரு அனந்தமிகுள்ள ஒரு பாசத்தை சொன்னார் ஓகேங்களா. எல்லாமே இருக்குது, ஒவ்வொருத்தருக்கும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 40 ஏஜுக்கு வந்துட்டால் இதெல்லாம் இந்த படம் பிடிக்கும். துணிவு படம் வந்து ஸ்டார்டிங்லேருந்தே சின்ன பசங்களிலேருந்து பிடிக்கும் ஓகேங்களா. அந்த ஒரு படமும் வந்து இளைய தளபதி நடிப்பார், ஹீரோ நடிப்பார் ஓகேங்களா. சூப்பர் ஸ்டாரும் தரி அவருக்கு எந்த கேரக்டர் கொடுத்தாலும் அவர் வில்லனாக இருந்தாலும் சரி ஓகேங்களா. அதில் வந்து அவர் வந்து அதனால தான் சூப்பர் ஸ்டார் ஓகேங்களா. சின்ன ரோல் வந்தார் இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெலுங்கில் வந்து பார்த்திங்கன்னா நாட்டகம் படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ரோலுக்காக அந்த தெலுங்கு படம் தெலுங்கு இடமே பிச்சுக்கின்னு ஓடிச்சு ஓகேங்களா. அந்த ஒரு வார்த்தைக்கு ஓகேங்களா அவ்வளோ ஒரு மதிப்பு ஓகேங்களா அப்படின்னு பார்த்திங்கன்னா ஓகே ஓகேங்களா. இப்போ எங்கள் சூப்பர் ஸ்டாருக்கு அரசியல் சாயம் இல்லாமல் இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப என்ன சார், அது நான் மட்டும் கிடையாது எங்களை சார்ந்த தமிழ்நாட்டில் மக்கள் எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷம் ஓகேங்களா. ஏன்னா வந்து அரசியல் வேறு இது வேறு, அரசியல் பார்க்க வந்து ஸ்டாலின் என்ன இருக்காரு யூபிஎஸ் ஓபிஎஸ் இவங்கெல்லாம் இருக்கிறாங்க, சீமானன்லேருந்து எல்லாமே இருக்கு, ஐயாலேருந்து எல்லாமே இருக்கிறாங்க. ஆனால் வந்துட்டு அரசியல் வேறு சினிமா வேறு, சினிமாவில் இருக்கால வந்து அரசியலை வந்துட்டு திணிக்காதீங்க ஓகே ஓகேங்களா. ஏன்னா வந்துட்டு இது வந்து நான் இந்த மெசேஜை வந்து எனக்கு என்ன சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் ஓகேங்களா. அரசியல்ன்றது அது ஒரு மதம், எல்லாமே பார்த்திங்கன்னா போட்டி போட்டு இப்போ வந்து ஸ்டாலின் நடனும் மக்கள் செய்யணும் தான் போட்டி போடுறாரு ஓகேங்களா ஓகேங்களா. சில இதெல்லாம் குறைகள் இருக்குது தான் செய்யும். அதேமாரி ஓபிஎஸ் சிபிஎஸ் இவங்கெல்லாம் கூட பார்த்திங்கன்னா மக்கள் செய்யணும் தான் ஆசைப்பட்றாங்க, அது சின்ன ஒரு குறைகள் இருக்குது தான் செய்யும் ஓகேங்களா. அங்கே அரசியல் அது தனி, அவங்க வந்து அது தனி சப்ஜெக்ட். அதில் வந்து சினிமாவில் கூட்டு வந்துட்டு நீ அரசியல் எப்போ, இப்போ விஜய் சார் இப்போ ஆரம்பிச்சிட்டாங்க, ஃபஸ்ட்டு ரஜினி சார் கூட்டாங்க, விஜய் சார் வந்து நீ எப்போ வர போகிறேன்னு சொல்லிட்டு அரசியல்னால தான் அவங்க அப்பா விட்டு விலகி இருக்காரு. அவங்க அப்பாட்ட சண்டை போட சொல்கிறாங்களே அதெல்லாம் ஒன்றும் போய் அந்த அரசியல்ன்ற சாயம் வரும்போது நம்ம நடிச்சிட்ருக்குறோம், மக்கள் நிறைய நல்லது சொல்லிகிட்ருக்கோம், அவர் நட்பின் போட்டு ஆரம்பிச்சிருக்கிறாரு, நிறைய வந்து நல்லா செஞ்சுருக்காரு. இந்த டைமில் நீங்கள் வந்து அரசியலுக்கு கொண்டு போனீங்கன்னா பின்னுக்கு இருக்கிற மாதிரி தான் சார் இது. சரிங்க சார், சூப்பர் ஸ்டார் வந்து எங்களை சூப்பர் ஸ்டார் அவர் எந்த யார் எந்த டைரக்டர் நடித்தாலும் பார்த்திங்கன்னா நல்லா கதை கேட்பார், நல்லா இது பண்ணுவார்.